மணிப்பூரில் குக்கியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட கொடூரத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. மணிப்பூரில் குக்கி மைத்தேயி இனக்குழுவிடையே 3 மாதமாக மோதல்கள் நீடித்து வருது. இம்மோதலில் குக்கியின மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகி வருது. மணிப்பூரில் மைத்தேயி இன கும்பலால் குக்கியின பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து சென்ற வீடியோ வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மணிப்பூரில் நிகழ்ந்து வர இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக நாட்டோட பல பகுதிகளிலும் பல போராட்டங்கள் நடைபெற்று வருது. தமிழ்நாட்டிலையும் கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குக்கிராமங்களையும் மணிப்பூர் படுகொலையை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் மணிப்பூர் படுகொலையை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி தலைமையில் சென்னையில் நேற்று திமுக மகளிர் அணியினர் போராட்டங்கள் நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக மகளிர் அணியினர் போராட்டங்களை நடத்த உள்ளாங்க. இது தொடர்பாக திமுக மகளிர் அணி வெளியிட்டிருக்க அறிக்கையில், பாஜக ஆட்சி நடத்துகிற மணிப்பூர் மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாயிருக்கு. மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய நிலையில் சமீபத்தில் பெண்கள் இருவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் ஊர்வலமாக இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மனிதாபிமானமற்ற கொடுமை நிகழ்ந்ததா ஊடக செய்திகள் தற்போது வெளிவந்திருக்கு. அனைவரோட உள்ளத்தையும் இந்த செய்தி பதற வச்சிருக்கு. தாய்மையை அவமானப்படுத்தும் இத்தகைய நிகழ்வுகளை மணிப்பூர் மாநில பாஜக அரசு தடுக்க தவறி வேடிக்கை பார்த்து கொண்டுட்டுருக்கு. இந்த கலவரங்கள் நிகழ்ந்த நேரத்தில் அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்தார். மத்திய பாஜக அரசு மகளிருக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிடுச்சு. இதனை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும்னு அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.